கேள்வி எண் 106. துடை இடுக்குகளில் அரிப்பு ஏற்படுகிறது, புண் வருகிறது. பல வைத்தியம் பார்த்துவிட்டேன், சில நேரங்கள் சரியாகிறது, மீண்டும் வருகிறது. இதற்கு காரணம் என்ன? நிரந்தர தீர்வு என்ன? பதில்: துடை இடுக்குகளில் அரிப்பு மற்றும் புண் வருவதற்கு மொத்தம் 3 காரணம். 1, காத்தோட்டம் இல்லாமல் இருக்கிறது. 2, நாம் அணியும் ஆடைகளின் தன்மை. 3, நாம் உட்கார்ற இடத்துல இந்த சீட்டுடைய தன்மை, இருக்கையின் தன்மை. 1, காற்றோட்டம் இல்லாதது. இந்த தொடைகளில் இடுக்குகளில் அரிப்பு புண்வருக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, காற்றோட்டம் இல்லாமல் இருப்பது தான். அந்த காலத்தில் நம்ம ஆண்களும் பெண்களும் அணிந்திருந்த ஆடை பார்த்திங்கன்னா, நல்லா காத்தோட்டம், காற்று வந்து டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம பயன்படுத்துகிற ஆடைகள்லாம் அந்த இடத்துக்கு காத்தோட்டமே போக மாட்டேங்குது. அதனால தான் அரிப்பு புண்ணெல்லாம் வருது. அதனால் நாம் 1, காத்தோட்டமான ஆடைகளை அணியணும், ட்ரெஸ் போடணும். இல்லையா, எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ காத்தோட்டம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதை செஞ்சாவே 1/3 இந்த அரிப்பும் புண்ணும் சரியாக போயிடும். 2, நாம் அணியும் ஆடைகளின் தன்மை. 100% பருத்தி துணியில் செய்யப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டோம்னா நம்ம உடம்பு நல்லாயிருக்கும், ஹீட்டு மெயின்டைன் ஆகும், காத்தோட்டம் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ரெக்ஸினு, பாலிஸ்டரு, உள்ளனு, பிளாஸ்டிக்கு அப்படி போன்ற பல்வேறு பொருள்களில் தயாரிக்கிறனால அந்த ட்ரெஸ்ஸு வந்து நம்ம உடம்புக்கு துரோகம் பண்ணுது. காத்தோட்டத்தை உள்ளே அனுப்ப மாட்டேங்குது, வெப்பசக்தியை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டேங்குது. அதனால் இந்த ஆடைகள் தான் காரணம். அதனால் இனிமேல் 100% காட்டன், அதை 100% பருத்தி ஆடைகளை அணியறது மூலியமாக நாம் இதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். ஜட்டி அணிவதற்கு பதிலாக அண்டர்வயர் அணியலாம், அப்போ நமக்கு குணமாகும். பேண்ட்டு போடுறதை விட்டுட்டு வேஸ்ட்டு கட்டலாம், அப்போ குணமாகும். 3, நாம் உட்கார்ற சீட்டு, சேரு, சோபா, கட்டில், இந்த மாதிரி காரு, பைக்கு, பஸ்ஸு, எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஃபோமில் தான் உட்காடுறோம். ஃபோமு, லைனானு, பிளாஸ்டிக்கு, ரெக்ஸினு, இதில் உட்கார்ந்தாவே நமக்கு எல்லா வியாதியும் வந்துடும். அதனால் இனிமேல் உட்கார்ற இடம் மரமோ, இலவம் பஞ்சோ, பருத்தி பஞ்சோ, இந்த மாதிரி இயற்கையான பொருளாக இருந்துச்சுன்னா ஆஃபீஸில் உட்கார்ற அந்த சேர் வந்து மரத்தலான சேர் மட்டும் நம்ம சொந்த காசில் கூட வாங்கி கொண்டு வச்சுக்கலாம். மரத்தில் உட்காந்து பாருங்கள், அந்த இடமெல்லாம் சூடு ஒழுங்காகி எல்லாம் குணமாயிரும். எனவே துடை இடுக்குகளில் வரும் அரிப்புக்கும் புண்களுக்கும் முக்கியமான காரணம் காற்றோட்டம் இன்மையே. காற்றை கொடுப்பது தான் சிகிச்சை. தேவைப்பட்டால் சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெயை லேசாக அங்கே வந்து தேய்ச்சிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், காத்தோட்டமான இடத்துல இருக்கணும், 100% பருத்தி ஆடைகளை அணியணும், உட்கார்ற இடம் வந்து அங்கே இருக்கிற சீட்டு வந்து உடம்புக்கு நன்மை செய்கிற மாதிரி சீட்டாக இருக்கணும். இதை மூணையும் ஒழுங்கு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்தால் அந்த அரிப்பும் புண்ணும் சரியாக போயிடும். தேவைப்பட்டால் ஆங்கில மருத்துவம் இல்லாத ஏதாவது இயற்கை வைத்தியங்களை, மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேவைப்பட்டால். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். சந்தேகம் இருந்தால் ஹீலர் பாஸ்கர் @gmail.com க்கு மெயில் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.